கொரோனா தொல்லை கொஞ்சம் நஞ்சம் இல்ல அதிக அளவுல பரவிட்டு வருது. இந்த கொரோனாவால வெளியில போனாதான் பரவும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த கொரோனா பரவிதான் வருது. பிரபலங்களுக்கும் இந்த கொரோனா பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தது. பாடகர் SBBயோட உடல்நிலை பற்றி இப்ப ஒரு அதிர்ச்சியான அறிக்கை வெளியாயிருக்கு. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபல பாடகர் SBB அவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று உறுதியாச்சு. அதை தொடர்ந்துதான் அவரு சென்னையில இருக்க MMG மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு. அங்க SBBக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நல்லாவே மூச்சு விடுறாருன்னு மருத்துவர்களும் இத நல்ல முன்னேற்றமா பாக்குறாங்க. இப்ப குணமடைந்து வருகிறார்னு சொல்றாங்க. அவரு முழுமையா குணமடைவது ஓரிரு நாளா நடந்துரும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. ஒரு வாரம் கூட ஆகலாம், நாங்க நம்பிக்கையோட இருக்கோம், நிச்சயம் குணமடைந்து வீடு திரும்புவார் அப்படின்னு SBB சரண் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில பாடகர் SB பாலசுப்ரமணியம் அவங்களோட உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமா உள்ளது அப்படின்னு மருத்துவமனை நிர்வாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. SBB உடல்நிலை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் என்றும் அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்ட பாடகர் SB பாலசுப்ரமணியம் அவங்களோட மனைவி சாவித்ரி சென்னையில இருக்க MGM மருத்துவமனையில சிகிச்சை பெறாராம். மகள் பல்லவி வெளியிட்ட செய்தி அம்மா நலமா இருக்காங்க, அடுத்த இரு நாட்களுக்கு மருத்துவர் கண்காணிப்புல இருப்பார், அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. சகோதரர் சரண் நன்றாக இருக்கிறார், அப்பாவை சிறப்பாறைக்கு மாற்றியுள்ளனர். அவருக்கு வென்டிலேட்டர் எக்மோ கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. வென்டிலேட்டர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுவித்து இப்ப சுவாசிக்க வைக்க டாக்டர்கள் எல்லாம் திட்டமிட்டு இருக்காங்க. நுரையீரல் குணமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுயமா சுவாசிக்கிற நிலையை எட்டியவுடன் அதுக்கப்புறம் இதெல்லாம் அகற்றிடுவாங்க அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. மெதுவாதான் குணமடைவார், இப்போது மயக்க நிலையில வச்சிருக்காங்க. அவ்வப்போது மயக்க நிலையில இருந்து விடுவிக்க முயற்சிக்கின்றனர். சிகிச்சைக்கு நல்ல ஒத்துழைப்பு அளிக்கிறார், அருகில் இருப்பவர்களை அடையாளம் கண்டு கொள்கிறார் அப்படிங்கறதையும் அவங்க அதுல தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கூட சொன்னாங்க, அவரு பாடிய பாடல்களை ஒழிக்க விட்டு அவருக்கு சிகிச்சை அளித்துட்டு வரோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. எது அப்படியோ அவரு சீக்கிரமா குணமடைஞ்ச போதும், ரசிகர்களும் நிறைய திரைப்பிரபலங்களும் அவருக்கு சீக்கிரமா குணமடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க. வைரமுத்து அவர்கள் கூட அவரை பற்றி வீடியோ போட்டிருந்தாரு. ரஜினிகாந்த் அவர்களும் அவர் நலம் பெற வீடியோ போட்டிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப திரும்பி SBB வரணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க, ரொம்பவே பிரார்த்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் எல்லாம் நீங்க சீக்கிரமா வரணும், நீங்க சீக்கிரமா பாட்டு பாடணும், உங்களோட குரலை நாங்க கேட்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா அவருக்கு இந்த கொரோனா குணமடைஞ்சு வந்துருவாரு. கொரோனா இப்ப அதிக அளவுல பரவிட்டு இருக்கு, யாருக்கு எப்ப எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேது. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் சேஃபா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.